நாராசமாருக்கு இவங்களுக்கு பேச்சிருதி எப்பதா ஏன் தப்பா போச்சு இவங்களுக்குள்ள நடராஜா சர்வீஸ் தான் கரெக்டா இருந்திருக்கும் பாவம் சொல்லி இந்த வண்டியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தது ஏன் தப்பு தான் அப்பாடி அப்பா வந்துருச்சு ஏமா வந்திருச்சுமா வந்துருச்சுமா வந்துருச்சுமா

ஊரோட்டி காட்டுன இவ்வளவு உயிர் உயரம் தப்பிக்கிறதுதான் ரொம்ப பெரிய சிரமமாக இருக்கும் போல இருக்கு. வண்டியே அது வண்டி சப்பா சாமி உலகத்துல வண்டியே இல்லாத மாதிரி ஒரு குப்ப வண்டியில் டூர் ஏத்திட்டு வந்த மகவனாசி நீதாய குத்த வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு வந்தது குருக்களம்பே உடஞ்சிரும் போல இருக்கு. சரி சரி அதை விடுங்கம்மா அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சுத்தி ஒரு கம்மியா கொடுத்தா நீ ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டானே அதே மாதிரி கொடன்ஜன் போல இருக்கு இதுக்கு எவளோ செலவாகுது தெரியுமா ஏமா தெய்வமே அதுக்கான காசை கூட நான் கொடுத்துறேன் டூரை மத்தவங்க ஒழுங்கா சுத்தி பாக்க விடுமா அவளுக்கு எப்பயமே அப்படிதான் நீங்க சுத்தி காட்டுங்க இது தான் கில்லர் வியூ பாயிண்ட் வெடிய விடிய கதை கேட்டு சீதிக്രാமே சித்தப்பேன் சொன்னங்கள அந்த கதைய இருக்குது வாங்களே நான் வண்டில வரும்போது அத்தனை நான் சொன்னேன் எனக்கு கோவிலல காசா தான் டூர் ஆரம்பிக்கணும்னா ஆனால் நான் சொன்னது என்ன நீ செய்யறது என்னயா ஏமா இப்ப கூட நீங்க சொன்னத தான் நான் செஞ்சிருக்கேன் ஆமா ஏ மாமா ஏறி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கற இதுல நான் என்னத்த சொல்றது நீ என்னத்த செஞ்ச ஏமா இங்க இருந்து பாத்தீங்கனா பழனி மலை நல்லா தெரியும் இங்க இருந்தே நீங்க பழனி முருகனை சேவிச்சுக்கலாம் எல்லாரும் சேவிங்கோ சேவிங்கோ ஆல்ரெடி நான் தாடி எல்லாம் சேவ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் பழனி மலை எங்க இருக்குன்னு சொல்லு

வேடிக்கை தவிர எங்க சிரிக்கிறாருனே தெரிய மாட்டேங்குதே யோ எங்க கிட்ட கீத நீ டப்ஸ் ஆவடலல்ல ஏமா நீங்க யாரு எவ்வளவு பெரிய ஆளு உங்க கிட்ட போய் நான் டப்ஸ் ஆவட முடியுமா நல்லா பாருங்கம்மா முருகன் சிரிக்கிறது இங்க வரைக்கும் எனக்கு தெரியுது அவரோட சிரிக்கிற சத்தம் கூட இந்த காவல டையி டையின்னு வந்து ஒலிக்குதுமா நீ எதை கிட்ட போய் சொல்லல இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இங்க இருந்து பார்த்தா முருகர் சிரிக்கிறது தெரியுமா ஐயோ முருகர் சிரிக்கிறது எனக்கு தெரியுது 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 ஏண்டா கைடு உனக்கு இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா அங்க ஒண்ணுமே தெரியலடா எப்பட இப்படி எல்லாம் ஏமாத்துறீங்க இப்படி எல்லாம் ஏமாத்தலன்னு வச்சுக்கோங்க சாரு நம்ம கஞ்சி குடிக்க முடியாது ஏண்டா இதுக்குன்னு இப்படி எல்லாம் பிராடுத்தனம் பண்றீங்க இல்லையடா யோ இதோடய எவ்வளவு நேர ஓட்ட போற வேற ஏதாவது சொல்லியா இப்போ பழனி முருகனை சேவிச்சிட்டிங்க அடுத்து நம்ம என்ன லெப்ட் சைடு நார்த்தோ ரைட் சைடு ஓர்த்தோ சென்டர்ல கம்பம் ஏண்டா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா இல்ல வீட்ல இருந்து வெளியே வரும்போதே கலட்டி வீட்டுல வச்சுட்டு வந்துருவீங்களா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மழையும் புகையுமா தான்டா தெரியுது நீ சொன்ன நாத்தோ போத்த அந்த ஆத்தால ஒன்னும் தெரியலடா வயசானவங்க கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது சார் டே யார பத்திர வயசானவன் சொன்னா நான் இன்னமும் இளமையா இருக்கேன்டா இல்லைன்னா மூணு பேத்த வச்சு ஓட்ட முடியுமாடா என்ன சார் சொல்றீங்க மூணா ம் ஆறு கைடு வேலைக்கு வந்தா கைடு வேலையை மட்டும் பாருங்கடா மத்த வேலையை பாக்காதீங்கடா அடுத்து வேற கூட்டிட்டு போடா இங்கே நின்று சாவடிக்காம அடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட் கூட்டிட்டு போறேன் வாங்க 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 கைடா இவனை கூட்டிட்டு வந்தா உண்மையை சொல்லுவான்னு பார்த்தா வாயை திறந்த வண்ட வண்டையா பொய்ய மட்டுமே சொல்றான் இவன நம்பி இந்த கொடைக்கானல்ல எங்க போய் சீரழிஞ்சு சின்னா பின்னம் போறோம்னு தெரியல இப்ப எடுத்துட்டு தூக்கு இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டியே

மேடம் இப்போ உங்களுக்கு இது எக்ஸ்பிரிமெண்டா நான் ப்ரூவ் பண்ணி காட்டப் போறேன் உங்க தொப்பியை கொடுங்க நம்ம தூக்கி வீசி பாப்போம் அதுக்கு வேற யாரையாவது பாரியா நானே கஷ்டப்பட்டு பத்து வருஷமா பாதி காத்து வச்சு இந்த தொப்பியை தூக்கிட்டு வந்திருக்கேன் அந்த தொப்பியை தூக்கி கீழே போட்டு பறக்க விடுறானா போட 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 இவனே யோ நீ தொப்பி தூக்கு பாரையில தொப்பியை தூக்குன வரைக்கும் போதும் வா அடுத்த இடத்துக்கு போவோம் கடவுளே கந்தா எதுக்கு தான் இப்படி வந்து என்னை மாட்டி விட்டுருக்குன்னு தெரியல இத்தனை வருஷமா எவ்வளோ பேர் வந்திருக்கா இங்கே போட்டேன் ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்படி ஒரு படுபாவியான ஒரு குழியில வந்து மாட்டி விட்டுட்டே நான் எப்படி இவளுக்கிட்ட இருந்து தப்பிக்க தப்பிக்கிறதா வந்துட்டேமா ஏய் ஐயோ கொடைக்கானல சுத்தி காட்டுன்னு பார்த்தா இப்படி மலையே ஏறவும் இறங்கவும் வச்சுக்கிட்டு இருக்க சார் கொடைக்கானல்ல என்ன அர்த்தம் மலைகள் நிறைந்த பகுதி தானே தான் உங்களுக்கு மலை மலையா சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கேன் யம்மாடி அம்மா நடந்து நடந்து காலு என்ன வலி வலிக்குது நீ என்னத்தை சொல்றியா இருந்தாலும் நாங்க உக்காந்துக்கிறோம் அதுக்கப்புறம் நீ சொல்லியா காலு வலி உயிர் போகுது இந்த இடம்தாமா நம்ம தமிழ் சினிமாவுலயே ரொம்ப ஃபேமஸான இடம் என்னையா சொல்றேன் தமிழ் சினிமாவில ரொம்ப ஃபேமஸான இடமா

இருங்க இருங்க நானும் உங்க கூட வாரேன் இந்த போட்டோவை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறேன் இந்த போட்டோவை பத்திரமா வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த கொடைக்கானல சுத்தி காட்டுற எந்த கைடும் இந்த குடும்பத்தை மட்டும் சுத்தி காட்ட கூட்டிட்டு போயிடாதீங்க அப்புறம் உங்க டங்கு வர அருந்துரும் சொல்லி காட்டுறதுக்கு இந்த போட்டோவை பத்திரமா வச்சுக்கிறேன் சரிம்மா வாங்க எல்லாத்தையும் இப்ப அடுத்த கூட்டிட்டு போறேன் வனத்தை நிலவெடுத்து வசலில் வைக்கட்டுமா